பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். பாராட்டு என்பது ஒருவருடைய உழைப்பை நாம் மதிக்கிறோம் என்பதன் அடையாளம். பாராட்டை ஏற்றுக்கொள்பவர்களும் பாராட்டியவர்களை மதிக்க கடமைப்பட்டவர்கள். கணவர் மனைவியை பாராட்டுவதும் மனைவி கணவரை பாராட்டுவதும் குடும்ப உறவை வலுப்படுத்தும். அந்த பாராட்டு பல விதங்களில் இருவரையும் உற்சாகப்படுத்தும். உடை அலங்காரம். அணிந்திருக்கும் உடை, சிகை அலங்காரம் போன்ற விஷயங்களில் கணவரின் உண்மை அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்வதற்கு மனைவி விரும்புவர். நேர்த்தியான தனது உடை அலங்காரத்தை கணவர் பாராட்ட வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பர். எந்த உடைக்கு எந்த விதமான அலங்காரத்தை தேர்வு செய்தால் அழகாக பொருந்தும் என்பதை கணவர் மனைவியிடம் சுட்டிக்காட்டலாம். சிகை அலங்காரத்தில் என்னென்ன மாறுதல்களை செய்யலாம் என்பதையும் பட்டியலிடலாம். முன்பை விட அழகாக இருந்தால் தயங்காமல் பாராட்டலாம். இது போன்ற பாராட்டு மனைவியை மகிழ்விக்கும். மனைவியும் கணவரின் உடை அலங்காரம் போன்ற விஷயத்தில் மாற்றங்களை எதிர்பார்ப்பர். மனைவி சொல்லும் கருத்தை கணவர் ஆமோதிக்க வேண்டும். அதனை பின்பற்றி தனது தோற்றத்தில் மாற்றத்தை உணர்ந்தால் மனைவியை தயங்காமல் பாராட்டவும் வேண்டும். பொறுப்பு. தன்னை சார்ந்திருப்பவர்களை பொறுப்புடன் கவனித்துக் கொள்வது பெரும்பாலான ஆண்களின் குணமாகும். அதற்காக சில அசௌகரியங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவுவது, ஆதரவாக இருப்பது போன்ற சமூக பொறுப்புள்ள பணிகளை விரும்பி செய்யும் போது தாராளமாக பாராட்ட வேண்டும். அதுவும் பெண்கள் பாராட்டினால் அதன் மதிப்பே தனித்துவமானது. குறிப்பாக கணவர் மேற்கொள்ளும் சமூக சேவையை பாராட்ட வேண்டிய பொறுப்பு மனைவிக்கு இருக்கிறது. அலுவலகங்களில் மற்றவர்களோடு சேர்ந்து சமூக பணியில் பங்கேற்பது, நெருக்கடியான சூழலில் மற்றவர்களின் பணியை பொறுப்பெடுத்து நடத்துவது, மற்றவர்களுக்கு தெரியாத வேலையை கற்றுக் கொடுப்பது, அறிமுகமில்லாத நபர்களுக்கு உதவுவது போன்ற செயல்களை ஆண்கள் மனமுவந்து செய்வார்கள். இதையெல்லாம் அவர்களின் பணிக்கு மத்தியில் கூடுதல் நேரத்தை செலவழித்து செய்ய வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் மனைவி கணவர் மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. கணவரின் சுபாவத்தை நினைத்து பெருமிதம் கொள்ள வேண்டும். பாராட்டி கௌரவிக்க வேண்டும். பேச்சு. குடும்ப விஷயங்களில் முக்கியமான முடிவுகளை கணவர் மனைவி இருவரும் சேர்ந்து எடுப்பது சிறப்பானது. இக்கட்டான சூழலில் கணவர் எடுக்கும் முடிவுக்கு மனைவி ஆதரவாக இருக்க வேண்டும். அதனால் நன்மை ஏற்படும் பொழுது கணவரை மனமுவந்து பாராட்ட வேண்டும். சிக்கலான விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் சாமர்த்தியமாக தீர்வு காணும் பொழுது கணவரின் பேச்சு திறமையை பாராட்டலாம். அது அவரை மேலும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வைக்கும். மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது கூட மனம் தளராமல் முடிவெடுக்க வழிவகுக்கும்.